இனிய நண்பர் என்று கூட சொல்லக்கூடாது, ஆருய நண்பர். அதையும் தாண்டி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய உயிர் நண்பர். பரிதி இளம் எழுதி அவர்கள், அவருடைய நினைவுதான் இந்த திருமண விழாவிற்கு அவர் இடத்தில் அழைப்பதை தந்த நேரத்தில், தேதி பெற்ற நேரத்தில், அழைப்பதை தந்த நேரத்தில், அதற்கு பிறகு இந்த திருமணத்திற்காக நான் வீட்டிலிருந்து புறப்பட்ட நேரத்தில், இந்த மேடையில் வந்து நிற்கிற நேரத்தில், மனவிழாவை நடத்தி வைத்த நேரத்தில், வாழ்த்துகிற நேரத்தில், நம்முடைய பருவி இளமையுடைய நினைவு தான் எனக்கு நினைவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. நான் அவரை முதல் முதலில் சந்தித்த இடம் எது என்று கேட்டால் சிறைச்சாலை. 1980 கைலாச கமிஷன் நகலை எரிக்கிற போராட்டம், மறைந்த நம்முடைய நாவுக்கரசர் நாஞ்சிலார் அவர்கள் தலைமையில் அந்த போராட்டத்தை தலைவருடைய உத்தரவை ஏற்றுக்கொண்டு நடத்தினோம். நாஞ்சிலார் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்தில் நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டோம். அப்பொழுது அதிமுக ஆட்சி எங்களை கைது செய்து சிறையிலே கொண்டு போய் அடைத்தார்கள். சென்னை மத்திய சிறையிலே கொண்டு போய் அடைத்து வைத்தார்கள். அப்படி மத்திய சிறை அடைத்து வைத்த நேரத்தில் தான் முதல் முதலில் பருவிக்கும் எனக்கும் தொடர்பு ஏற்பட்டது, சந்திப்பு ஏற்பட்டது. அன்றிலிருந்து தொடர்ந்து அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு, அவரோடு பேசுகிற வாய்ப்பு, அவரோடு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு, இப்படி தொடர் சந்திப்பாக தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. அந்த நிலையில்தான் முதன் முதலாக மதுரையில் 1980 மதுரை ஜான்சிராணி பூங்காவில் தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கென்று ஒரு துணை அமைப்பு தேவை, அதில் இளைஞர்கள் பங்கேற்றாக வேண்டும், இளைஞர்களை நாம் கவரக்கூடிய வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று முடிவு செஞ்சு மதுரை ஜான்சிராணி பூங்காவிலே தலைவர் கலைஞர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய துணை அமைப்புகளில் ஒன்றாக இளைஞர் அணி என்ற ஒரு அமைப்பை உருவாக்கினார்கள். அதற்கு பிறகு 1981 திருச்சியில் ஒரு கலந்துரையாடல் கூட்டம், அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் இளைஞரணி ஓராண்டு நிறைவு விழா நிகழ்ச்சியை நடத்தி அதற்கு பிறகு ஒரு கலந்துரையாடல் கூட்டம் ஒன்றை நடத்தினார்கள். அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் கட்சியினுடைய முன்னோடிகள் எல்லாம் உரையாற்றினார்கள். மறைந்த மாவட்ட செயலாளராக இருந்த அமைச்சராக இருந்த தங்கபாண்டியன் உரையாற்றினார். மறைந்த துறைமுகத்தோருடைய எம்எல்ஏவாக இருந்த செல்வராஜ் உரையாற்றினார். அதேபோல பல்வேறு மாவட்ட செயலாளர்கள் எல்லாம் அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் உரையாற்றினார்கள். அதில் பருதி இளமெழுதியும் உரையாற்றினார். அப்படி உரையாற்றிய போது தலைவரை கவரக்கூடிய வகையில் அவர் பேசினார். அவருடைய பேச்சை கேட்டு தலைவர் அவர்கள் பக்கத்தில் அழைத்து தட்டி கொடுத்து மிக சிறப்பாக பேசுகிறாய், ஆனால் அதே நேரத்தில் கொஞ்சம் அடக்கமாக பேசணும் அப்படின்னு அறிவுரையும் சொன்னார். வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசணும் அப்படிங்கிற புத்திமதியும் சொன்னார். நீ நல்லா வளர வேண்டியவன், அதனால் அதற்கேற்ற மாதிரி பேச வேண்டும் என்று அறிவுரை சொன்னார். அப்படிப்பட்ட அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் பருவி என்ன குறிப்பிட்டு ஒன்று சொன்னார்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இளைஞரணியை தொடங்கிட்டீங்க, அந்த இளைஞரணிக்கு தலைவராக நம்முடைய தளபதி மு.க. ஸ்டாலினை தான் நீங்கள் நியமிக்க வேண்டும் என்று அழுத்த பிறப்பமாக பேசினார். அதற்கு பல உதாரணங்களை எல்லாம் எடுத்து சொன்னார். அவர் மட்டும் இல்லை, தங்கபாண்டியன் பேசினார், செல்வராஜ் பேசினார், இப்படி பலர் அந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் எல்லோரும் பேசினார்கள்.